ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ லேடிஸ்க்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாகிங் பிரஸ்ட்டுக்கான ரீசன் அண்ட் ரெமடிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பிரா சைஸ் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மேரேஜ் ஆன உமன்ஸ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி சாகிங் பிரஸ்ட்னால நிறையவே டிப்ரெஷனுக்கு உள்ளாவாங்க. இது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையே கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை நம்ம ஈஸியாக வீட்லேயே சரி பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாகிங் பிரஸ்ட்னால் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சாகிங் பிரஸ்ட் அப்படிங்கிறது நார்மலாக பிரஸ்ட்டு அதோட பொசிஷன் வந்து கொஞ்சமாக கீழே இறங்கின மாதிரி இருக்கும். நம்ம எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பிரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட் செல்ஸ் தான் நிறைய இருக்கும், அண்ட் நிறைய கிளான்ஸ், அப்புறமா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டக்ட்ஸ் இதெல்லாம் கூட வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வந்து சைஸ் வந்து வேரி ஆகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து பிரஸ்ட் சாகிங்கோட ரீசன் நம்ம பார்த்துடலாம். நிறைய ரீசன் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா பேசேஜ் ஆஃப் டைம், அதாவது காலப்போக்கில் அதுவே ஆகிறது. சின்ன பிள்ளைங்களுக்கும் ஓல்டான லேடிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சிஸ், அதாவது ஒரு குழந்தை இல்லாமல் ரெண்டு குழந்தை இல்லை மூணு குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஓவர் வெயிட் ஆவாங்க, அதுக்கப்புறமா வெயிட் கம்மியாவாங்க. இந்த மாதிரி ரீசன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு சாகிங் பிரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங் அப்புறமா ட்ரிங்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகி சாகிங் பிரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் இன் ஷார்ட் பீரியட், அதாவது எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் இல்லைன்னா வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகிறது இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அது வந்து கண்டிப்பாக நமக்கு சாகிங் பிரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், காமனாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராங் பொசிஷனில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, அதாவது ராங் போஸ்டராக இருக்கட்டும் இல்லை ராங் பொசிஷனில் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக அமையும். முக்கியமாக இந்த சாகிங் பிரஸ்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் ராங்கான ஒரு போஸ்டர். நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் இல்னஸ், அதாவது உடம்புல ஏதாவது ஹெல்த் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதனாலையும் நம்ம உடம்புல வந்து வெயிட் கம்மியாகி சாகிங் பிரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம் இல்லைனா வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் தான். எவ்வளோ தான் நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணாலும் நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்காக தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதர் தன் எக்ஸசைஸ் இருக்கிற ரெமடிஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ முக்கியமான ரெமடி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேலன்ஸ் டயட், அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். முக்கியமாக இந்த சாகிங் பிரஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய சீட்ஸ் எடுத்துக்கணும். பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து வெந்தயம். நம்ம வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து நம்ம வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். வெந்தயம் நம்ம ரெகுலராக எடுக்கும்போது அது பிரஸ்ட்டை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் டைட்டன் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃபுட்ஸ். சீஃபுட்ஸில் வந்து நம்ம பிரஸ்ட்டுக்கு தேவையான நிறைய எசென்ஷியல் ஃபேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது பிரஸ்ட்டு சாகிங்லேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்ரிகாட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. நம்ம பிரஸ்ட்டுக்கு தேவையான ஃபேட்ஸ் வந்து அதில் நிறைய இருக்குது. ஸோ ஆப்ரிகாட்ஸ் நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம பாடியையும் நம்ம ஸ்கின்னையும் ரொம்ப ஹைட்ரேட்டடாக நம்மளால் வச்சுக்க முடியும். ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இல்லாதனால தான் நமக்கு ஸ்கின்ல நிறைய ஏஜிங் சைன்ஸ், அதாவது சுருக்கம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி வரதும் நம்ம பிரஸ்ட்டை வந்து சாகிங் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சில ஹோம் மேட் பேக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அண்ட் எக்கு. ஸோ எக்கு வந்து ஹோல் எக்கு. ஸோ இந்த குக்கும்பரையும் ஹோல் எக்கையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட்டு. எக்கோட ஒயிட்டை வந்து நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சியில் வரும். அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்கள் ஸ்கின்னை டைட்டன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபெனுங்கிரிக், அதாவது வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது பிரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் ஆயிலாகவோ இல்லை ஜெல்லாவோ இல்லை பேஸ்ட் மாதிரி நல்லா ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும்.
இந்த பேக் வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆயில் அண்ட் ஜெல் வந்து கடையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், இல்லை வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தனி ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் மசாஜ். ஸோ ஐஸ் க்யூப்ஸை வச்சு நீங்கள் ரெகுலராக டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 minutes நல்லா அப்வர்ட்ஸில் மசாஜ் கொடுத்துட்டே வரலாம். அதுவும் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்மளோட மசில்ஸை வந்து ஸ்ட்ரிங் பண்ண ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சேகிங் ப்ரெஸ்ட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் மசாஜ். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ரெகுலராக ஆலிவ் ஆயில் மசாஜ் அப்வர்ட் டைரெக்ஷனை கொடுத்தீங்கன்னா சேகிங் ப்ரெஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ரிவெண்ட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் க்யூரும் ஆயிடலாம். தினமும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயில் வச்சு நல்லா ஒரு 20 minutes மசாஜ் அப்வர்ட்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப வந்து நல்ல க்ளோயிங்காக அண்ட் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் ஸ்கின் டைட்டன் ஆகிறதுக்கும் இந்த ஆலிவ் ஆயில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தப்பான ஒரு போஸ்டர் பண்ணால் நமக்கு சேகிங் ப்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம உட்காரும் போதும் சரி நிற்கும் போதும் சரி பர்ஃபெக்டான ஒரு பொசிஷனில் நம்ம உட்காரணும் அண்ட் நிற்கணும். நம்ம தப்பான ஒரு போஸ்டரில் உட்காரும் போதோ இல்லை நிற்கும் போதோ நம்ம பாடி வெயிட் எல்லாம் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகி கண்டிப்பாக நமக்கு சேகிங் ப்ரெஸ்ட் வரதுக்கான முக்கியமான ஒரு காரணம். இந்த பிக்சர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம நிற்கணும் இல்லை உட்காரணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேரிட் ஆன கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபீட் பண்ணுறதுனால நமக்கு ப்ரெஸ்ட்டு வந்து சேக் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக வந்து கிடையாது. அவங்க உட்காந்து ஃபீட் பண்ணுற பொசிஷனால தான் அவங்களுக்கு சேகிங் ப்ரெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பர்ஃபெக்டான பொசிஷனில், அதாவது பேபியை வந்து அவங்க பக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு பில்லோ இல்லைனா ஏதாவது சப்போர்ட்டுக்கு பேக்கில் வச்சு அவங்க வந்து ஃபீட் பண்ணலாம், அப்போ கண்டிப்பாக ப்ரெஸ்ட் வந்து சேக் ஆகாது. நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டெப்பு, அதாவது பர்ஃபெக்டான சைஸில் நம்ம வந்து இன்னர்ஸ் அதாவது பிரேசஸ் வந்து சூஸ் பண்ணால் தான் ரொம்ப சேகிங் ப்ரெஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போது மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் இல்லாமல் சின்ன பசங்களுக்கே அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேகிங் ப்ரெஸ்ட்லாம் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பர்ஃபெக்டான ஒரு பிரா சைஸ் வந்து சூஸ் பண்ணால் தான் காரணம். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி அவங்க பர்ஃபெக்டான பிரா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் பிரா சைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு 2 சைஸ் நமக்கு தேவைப்படும், பர்ஸ்ட் அண்ட் பேண்ட் சைஸ். ஸோ பர்ஸ்ட் சைஸோ அண்ட் பேண்ட் சைஸ் ரெண்டுமே நமக்கு தேவை. ஸோ இந்த 2 சைஸையும் நல்லா கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிக்கிட்டு அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து பர்ஸ்ட் சைஸ்லேருந்து பேண்ட் சைஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைஸ் கிடைக்கும், அதாவது 4, 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஒரு சைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கப் சைஸு. ஸோ இந்த கப் சைஸும் ரொம்ப முக்கியம் பிரேசியர் சூஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம ஷாப்பில் போய் கேட்கும் போது நம்ம வந்து 32 இல்லை 34 அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம 34A இல்லை 34D அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நமக்கு பர்ஃபெக்டான கப் சைஸோடு சேர்ந்து அந்த பர்ஸ்ட் சைஸும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது நார்மலாக பிரேசியர் சைஸ் வந்து 34 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 34 பார்த்திங்கன்னா வந்து பேண்ட் சைஸ். அப்புறமா நம்ம 34A அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸாக இருக்கும். ஏ அப்படிங்கிறது நம்பர் 1. இந்த மாதிரி நீங்கள் ஆக்குரேட்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் இன்னரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேகிங் ப்ரெஸ்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் ஆகாது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் எக்ஸசைஸ் பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 week to 10 days உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்ஸையும் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.